வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். நம்ம ஒவ்வொரு நாளும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூடாயில், கோல்டு, சில்வர்க்கு நம்ம லெவல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். அது போக சில ஸ்டாக்ஸுக்கும் ஈக்விட்டியில் இருக்க ஸ்டாக்ஸுக்கும் எப்படி போகும் வரும் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி என்எஸ்சி இதில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்க்கலாம். சூவன் லைஃப் சயின்ஸ் 59 ரூபா 15 பைசா இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து டெய்லியுமே அப்பர் போட்டுட்ருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வாங்க முடியாது, அப்பரில் இருக்கனால அந்த ஸ்டாக் வேண்டாம். அடுத்து எம்எஃப்எஸ்எல் பார்த்துக்கலாம். எம்எஃப்எஸ்எல் மேக்ஸ் ஃபினான்சியல் சர்வீஸ், அந்த ஸ்டாக்கு டெய்லி கேண்டிலில் ஆக்டிவ் அப்படின்றது இருக்குது. 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியர் டைரெக்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பையிங் அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ 598 ரூபா இருக்கு இல்லைங்களா, 620 ரூபா வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. 620 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது எம்எஃப்எஸ்எல். 620. அடுத்தது எம்எஸ்டிசி லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்குது, 218 ரூபா இருக்குது. இது அப்பர் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வேண்டாம், விட்டுருங்களேன். சன் ஃபார்மை பார்த்துடலாம். அடுத்து சன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 1.5% மைனஸில் இருக்குது. இது ஏதாவது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சன் ஃபார்மா செல்லிங் தான், கிளியரான செல்லிங்கில் இருக்குது. எவ்வளோ தூரம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 392 ரூபா நடக்குது இல்லையா, 385 ரூபா வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. 385 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டாக் வந்து பிபிசிஎல், பாரத் பெட்ரோல் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்கு நல்லாவே செல்லில் தான் இருக்குது. இன்றைக்கோட ஹையை தாண்டினா மட்டும்தான் பை, 470 தாண்டினா மட்டும்தான் பையே. இது வந்து 463 இருக்குது, ஒரு 2 ரூபா இறங்குற மாதிரி இருக்குது. 461 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. பையிங் வந்து இன்றைக்கி ஹைக்கு மேலே தான் பையிங்க. அடுத்து ஐடிசி ஸ்டாக் பார்க்கலாம். ஐடிசி 204 ரூபா 20 பைசா இருக்குது. ஐடிசியும் கிளியரானு சொல்லி 207க்கு மேலே போனால் மட்டும்தான் பை, இல்லைன்னா செல்லு தான் ஐடிசி. நிறைய ஸ்டாக் வந்து இன்றைக்கெல்லாம் செல்லிங்கில் தான் இருக்கு. ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஹெட்டிங் டுவேர்ட்ஸ் டவுன் அப்படின்றதுனால பாரதி ஏர்டெல் 532 ரூபா இருக்குது. பாரதி ஏர்டெல்லாம் குறைஞ்சபட்சம் 500 ரூபா டவுன் சைடு தான் சான்ஸ் காட்டுது. 500 ரூபாய்க்கு கண்டிப்பாக கீழே வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி 540 தானா மட்டும்தான் பை, அதுக்கு முன்னாடி பை இல்லை. பாரதி ஏர்டெல் கீழே தான் சான்ஸ் இருக்குது. அடுத்து கெயில் பார்த்துடலாம். கெயிலில் பொறுத்த வரைக்கும் 116 ரூபா 20 பைசா நடக்குது. அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னா எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த 118 தாண்டினா தான் பை. எல்லாமே இன்றைக்கி வந்து அப்படி கீழே தான் இறங்கிட்டுருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்க்குறோம். அடுத்தது எம்&எம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, எம்&எம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஸ்டாக்கு 516 ரூபா 50 பைசா இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஹை இல்லை, எம்எட்டம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த பவுன்ஸ் வந்து 518 இன்றைக்கி காலையில் போன ஹை வச்சுக்கோங்களேன், அதை தாண்டிச்சுன்னா 525 ரூபா வரைக்கும் இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தெரியுது. 518 தாண்டினா 525 வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. அடுத்து பவர் கிரிட் மட்டும் பார்த்துடலாம். பவர் கிரிட் ஸ்டாக், பவர் கிரிட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 180. பவர் கிரிட் ஸ்டாக் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், பவர் கிரிட் ஸ்டாக்கு கொஞ்சம் நேற்று ஹை வச்சுக்கலாம். இன்றைக்கி ஆனால் நேற்று ஹை 190-190 தன்னா மட்டும்தான் பை, அப்படி இல்லைன்னா 183 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது.
பை வந்து நேற்றோட ஹைக்கு மேலே தான், 190 50 மேலே தான் பையே. இப்போ கொஞ்சம் செல்லிங்கில் இருக்குது, 183 வரைக்கும் வர மாதிரி இருக்குது. தேங்க்யூ.